அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் சுடுகாட்டுச் செடியாக இருக்கும் ஒரு அற்புத மூலிகை செடியை தான் இதன் பெயர் நித்ய கல்யாணி இந்த பூவை நீங்கள் அனைவரும் பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம் வாருங்கள் இதனுடைய பயன்களை பற்றி நாம் இன்று நமது காணொலியை காணலாம் நமது சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கவும் மனிதனைப் போலவே இரண்டு விதமான குணங்களைக் கொண்ட செடி இந்த நித்திய கல்யாணி இந்த நித்திய கல்யாணி செடியானது மருத்துவம் மற்றும் ஆன்மீகத்திலும் பயன்படக்கூடிய ஒரு சிறந்த செடியாக இருக்கிறது இந்த நித்திய கல்யாணி செடி அதிகமாக கார்பன் டை ஆக்சைடை உள்ளுக்குள் இழுத்து நமக்கு தேவையான பிராணவாயு ஆக்சிஜனை கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டது இது ஒரு மனிதனின் வாழ்நாளை அதிகரிக்கக்கூடிய தன்மை கொண்டது இந்த செடியானது இவ்வளவு பலன்களை நமக்கு கொடுத்தாலும் இதை பராமரிப்பது மிகவும் எளிதானது இன்று உலக அளவில் அதிகமான மக்களை கொன்று குவிக்கும் உயிர்கொல்லி நோய்களாக உள்ள சர்க்கரை நோய் மற்றும் புற்றுநோய் ஆகியவற்றுக்கு சிகிச்சை அளிக்க இந்த நித்திய கல்யாணி செடியில் இருந்துதான் மருந்து தயாரிக்கப்படுகிறது இந்த செடியானது மற்ற செடிகளைப் போல் அல்லாமல் எல்லா மாதங்களிலும் அதாவது ஒரு வருடத்தின் பனிரெண்டு மாதங்களிலும் நமக்கு பூக்களை கொடுத்து கொண்டே இருக்கும் நித்திய கல்யாணியின் இலைகள் பூ தண்டு மற்றும் வேர்கள் மருத்துவ பயன் கொண்டவை இந்த நித்திய கல்யாணியானது இரத்த அழுத்தம் மன ரீதியான நோய்களை குணப்படுத்தும் தன்மையும் கொண்டது பெண்களுக்கு மாதவிடாயின் போது ஏற்படும் நோய்கள் அனைத்தும் இந்த செடியை நாம் பயன்படுத்தும் பொழுது குணமாகும் இது உடலில் உள்ள சர்க்கரை அளவை குறைக்கவும் பயன்படுகிறது இது ஒரு இயற்கை மருத்துவ மூலிகையாகும் சித்த மருத்துவத்தில் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் இந்த செடியின் வேரை பொடி செய்து ஒரு சிட்டிகை எடுத்து வெந்நீரில் இரண்டு அல்லது மூன்று முறை உட்கொண்டு வந்தால் சிறுநீரில் உள்ள சர்க்கரையின் அளவானது குறைவதாக கூறப்பட்டுள்ளது நீரிழிவு நோய் உள்ளவர்கள் இதன் வேர் பொடியை தினமும் அரை டீஸ்பூன் வெந்நீரில் சாப்பிட்டு வர குணம் தெரியும் இந்த சூரணத்தை நாம் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டால் மிகவும் நல்ல பலன் கிடைக்கும் இந்த நித்திய கல்யாணி தாவரத்தின் வேறு பகுதியில் உள்ள ஒரு விதமான மருந்து பொருள் கீமோதெரபி என்று அழைக்கப்படும் புற்றுநோய் சிகிச்சைக்கு மருந்தாக பயன்படுகிறது அதன் காரணமாக நமது இந்திய நாட்டிலிருந்து மிக அதிகமான அளவில் இந்த செடி வெளிநாடுகளுக்கு மருந்து தயாரித்தலுக்காக அனுப்பி வைக்கப்படுகிறது உலக அளவில் அதிகமாக ஏற்றுமதி செய்யப்படும் தாவரமாகவும் இது இருக்கிறது இந்த தாவரம் நம் அனைவருக்கும் அதிகமாக நம் வீட்டு பக்கத்திலேயே கிடைப்பது என்பது நாம் செய்த ஒரு பெரும் பாக்கியமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த செடியை முறையாக பராமரித்து நல்ல முறையில் நாமும் பயன்படுத்தினால் நோயின்றி வாழலாம் இந்த நித்திய கல்யாணி செடியானது வெள்ளை நிறம் அல்லது வெளிர் ஊதா நிறத்தில் மலர்களை கொண்டிருக்கும் ஒரு வகையான குறுஞ்செடியாகும் இதன் வேர் மற்றும் தண்டு பகுதி சில வகையான மார்பக புற்றுநோய்கள் தோல் புற்றுநோய்கள் மற்றும் நெறிக்கட்டியால் வரும் புற்றுநோய்கள் ஆகியவற்றை குணப்படுத்த பயன்படுத்தப்படுகிறது நித்திய கல்யாணி செடியிலிருந்து ஒரு பத்து பூக்களை பறித்து நாம் அதை நீரில் போட்டு மிதமான சூட்டில் கொதிக்க வைத்து பின்னர் ஆற வைத்து குடித்து வந்தால் கொடிய விச பூச்சிக்கடி மற்றும் என்னவென்று தெரியாத பூச்சிக்கடியிலிருந்து வரும் தொந்தரவுகளிலிருந்து நம்மை காத்து கொள்ளலாம் பூச்சிக்கடியினால் காயம் ஏற்பட்டால் அந்த விசப்பூச்சி கடித்த காயத்தில் அதன் இலையை கசக்கி சாராக பிழிந்தால் அந்த இடத்தில் ஏற்படும் வழியானது கூடிய சீக்கிரமே மறைந்துவிடும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் நம்மை காக்கும் இன்றைய மாறிவரும் அறிவியல் சூழ்நிலையில் இந்த நித்திய கல்யாணி செடியானது பல வண்ணங்களில் கிடைக்குமாறு மரபணு மாற்றங்கள் செய்து விற்பனைக்கு வந்துள்ளது அவை வெறும் அழகுக்காக மட்டுமே மாற்றப்பட்டவை ஆனால் இந்த வெண்மை நிறம் மற்றும் ஊதா நிறத்தில் உள்ள செடிகளில் உள்ள பூக்களை பயன்படுத்தினால் நல்ல பலன் கிடைக்கும் இந்த செடியில் உள்ள மற்ற மருத்துவ குணங்களைப் பற்றியும் நாம் பின்வரும் காலங்களில் காணொளிகளை உங்களுக்கு வழங்குகிறோம் இப்பொழுது இந்த மருத்துவ பயனை நீங்கள் பயன்படுத்தி பலன் பெறலாம் நன்றி வணக்கம்